ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, 1 kg அளவுல பிளாக் கரண்ட் கேக்கோட ரெசிபியை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா 5 முட்டை வந்து உடைச்சு ஊத்திக்கோங்க. 5 முட்டை நல்லா ரூம் டெம்பரேச்சர் இருக்க முட்டையா பாத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு டைரக்டா யூஸ் பண்ணீங்கன்னா முட்டை வந்து நல்லா ஃபிளப்பியா கிடைக்காது, அப்புறம் கேக்கோட ஸ்பாஞ்ச்னஸ் ரொம்பவே கம்மியாயிரும். அதனால ரூம் டெம்பரேச்சர் இருக்க முட்டை ஒரு 5 முட்டை உடைச்சு ஊத்திட்டு, 1 சிட்டிகளை உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வந்து லைட் எல்லோ கலர்ல கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல முட்டையை ஃபிளப்பியா பீட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பீட்டரை பொறுத்து டைம் வந்து இதாகும். நான் வந்து சின்ன பீட்டர் தான் வச்சிருக்கேன், அதனால ஒரு 5 ல இருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணாதான் முட்டையோட ஃபிளப்பினஸோட எனக்கு சூப்பரா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஃபர்ஸ்ட் பீட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை வந்து நான் வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி முட்டையும் சர்க்கரையும் சேர்ந்து நம்மளுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்ஸில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதோட 1 கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிடாதீங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரிப்பு வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பார்த்து சளிச்சு சேர்த்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சளிச்சு சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையோட பேட் இருக்குல்ல அதில் போட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ரொம்பவே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஹையாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த முட்டையோட ஃப்ளபினஸ் போயிடும், அப்புறம் கேக்கோட ஸ்பாஞ்ச்னஸ் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக கிடைச்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் ரெடி ஆகிருச்சு. இதில் நம்ம ஃபுட் கலர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ப்ளூ கலரில் பிளாக் கரண்ட் கேக் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னால ப்ளூ கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சேர்க்காம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலரை சேர்த்துட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான பிளாக் கரண்ட் கேக் உள்ள பேட்டர் வந்து ரெடி ஆகிருச்சு. நீங்கள் பிளெயினாக செய்யணாலும் செஞ்சுக்கிடலாம். நான் வந்து இது பேட்டரு கேக்கோட ஸ்பான்சினஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லையும், க்ரீம் எல்லாமே ஃபில்லிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லையும் கொடுக்கறதுனால இப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் எல்லாம் ஸ்பான்ச்சை ப்ளூ ஒயிட் கலரில் செஞ்சுட்டு க்ரீம் வந்து ப்ளூ கலர் செய்யலாம், அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நம்ம வந்து 8 இன்ச் டின் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை பட்டர் ஷீட் போட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பேட்டரை ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு இதை பார்த்தீங்கன்னா நான் அவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 40 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 40 மினிட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ பேக் ஆகி சூப்பராக கிடச்சிருச்சு. இந்த மேலே உள்ள க்ரம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு 3 லேயராக சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுவும் இல்லாமல் கேக் வந்து நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக ஸ்லைஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கை 3 ஸ்லைஸாக சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்பான்ச்சினஸ் வந்து பார்க்கும்போதே தெரியும், கையில் தொடக்கூட பயமாக இருக்குது. அந்தளவுக்கு ஸ்பான்ச்சியாக கேக் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து இதை கேக் பவுடரில் வச்சு கேக் அசம்பிள் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக் போர்டில் விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். கேக் அசையாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சதுக்கப்புறம் சுகர் சிறப்பால் கேக்கை நல்லா விட் பண்ணி எடுத்துட்டு 2வது லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க க்ரீம் வந்து வச்சுக்கிடலாம். அதை 2வது லேயராக வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பிளாக் கரண்ட் பழம் கிடச்சிச்சின்னா அதிலே க்ரஷ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கிடைக்கலங்கனால
எல்லா மார்க்கெட்லேயுமே பிளாக் கரண்ட் கர்ச்சுங்கிறது கிடைக்கும். அந்த பாட்டில் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட் புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து ரெண்டாவது லேயரை ஃபில்லிங்காக உள்ளே வச்சுக்கிடுவோம். இதிலே நீங்கள் தேவைப்பட்டால் ஒயிட் சாக்லேட் எது வேணாலும் துருவி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிளாக் கரண்ட் கிரஷ் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயர் வச்சு எடுத்தாச்சு. ரெண்டாவது லேயர் அதே மாதிரி வச்சு சுகர் சிரப், விப்பிங் கிரீம், அப்புறம் பிளாக் கரண்ட் கிரஷ் வச்சு எடுத்துக்கிடுவோம். மூணு லேயரையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். மூணாவது லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம பிளைன் க்ரீம் மட்டும் வைக்காமல் அதுலேயே கொஞ்சம் பிளாக் கரண்ட் கிரஷ் வச்சு சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஃபில்லிங்காக நம்ம பிளாக் கரண்ட் கிரஷ் வந்து வைக்க முடியாது. அதனால் க்ரீமோட கொஞ்சமாக பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரம் கோட் கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மூணு லேயரும் வச்சாச்சு. இப்போ க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கிடுவோம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா கேக்கில் க்ரம் கோட் கொடுத்து குறைஞ்சது ஒரு 10 ஒரு 15 நிமிஷம் ஆச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து மெயின் கோட் கொடுத்து ஃபைனல் கோட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுக்க முடியும். அதனால் ஒரு 15 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருந்தோம்ல, அதில் மெயின் கோட்டும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மெயின் கோட்டில் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவும் ஒயிட்டும் காம்பினேஷனில் வச்சுருந்தேன். இதோட கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைட் ப்ளூக்கு ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சிருக்க பிளாக் கரண்ட் கிரஷையே நம்ம விப்பிங் க்ரீமில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி அதை பீட் பண்ணி வச்சுட்டேன். அது கலர் ரொம்பவே சூப்பராக மைல்டு கலராக இருந்துச்சு. மேலே எப்போதுமே போடுற ரோசஸ் டிசைன் போட்டு சூப்பராக கேக் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சுகர் பால்ஸ், கோல்டன் பால்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் தூவி கேக்கை ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த கேக்கோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது குன்னூர் அரவங்காடு ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு கேக் தேவைப்பட்டுச்சுன்னா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணி கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிடலாம். கேக்கில் நேம் எழுது கேட்டிருந்தேன். நைட் வந்து அவங்க வந்து மெசேஜ் பண்ணலை, காலையில் தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டே நான் கேக் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சரி, கேக்கோட நேம் எழுது கேட்டிருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம்லேயே கொஞ்சம் போட்டு பைப்பிங் பேக்கில் போட்டு எஸ்யூகேன் மட்டும் எழுத சொல்லியிருந்தாங்க. அதையும் சூப்பராக எழுதி கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.